ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வீட்டிலையே நன்னாரி சர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். கடையில் பாட்டிலில் சிரப் வாங்கி அதில் பண்ணலங்க, அந்த சிரப்பையே நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்னாரி வேரும், ஜீனி, அப்புறம் ஒரு ஆஃப் லெமன், இவ்வளோதான். வாங்க இந்த நன்னாரி சர்பத் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் நன்னாரி வேர் வாங்கியாச்சு. பாருங்கள், ஒன்று தின்னா இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் திக்காக இருக்குது. இது வேறுன்றனால என்ன பண்ணிக்கலாம், நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் மண் இருக்கும். இப்போ க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள். வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழுகு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். மண் எல்லாமே போயிடும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் 1-2 திரிச்சிடலாங்க. இதை வந்து இடித்து செய்யணும் இல்லை, இதை இப்படியே சேர்த்தாலே போதும். ரசத்துக்கு நம்ம பிடிக்கும் போது எப்படி நெரு நெருன்னு இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ நல்லா அதை நெரு நெருன்னு திரிச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இது ஓரளவுக்கு பாருங்களேன் 1-2 தான் இருக்கேன். நான் குட்டியெல்லாம் கட் பண்ணல, அப்படியே போட்டு தான் பண்ணேன். இப்போ நம்ம கொதிக்க வைக்க தானே போகிறோம், அதனால எல்லா எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். பாருங்களேன் நல்லா இதாயிடுச்சு. அங்கங்கே இந்த பெரிய வேலை இருந்துச்சு இல்லையா, அது மட்டும் இப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி இதை சேர்த்துடலாம். 50 கிராம் நன்னாரி வேருக்கு 1 லிட்டர் தண்ணியில் நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த நன்னாரி வேர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சுற்றுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சேர்த்துடலாம் நன்னாரி வேரை. மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கு, அதையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நைட் ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இது நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன. ஏன்னா ஓவர் த நைட் வந்து இது அப்படியே ஊறிட்டே இருந்தால் தான் இதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறிடுச்சுங்க. பாருங்களேன் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சர்பத் குடிப்போம்ல அந்த கலருக்கு வந்துருச்சு. நம்ம சர்பத் பாட்டிலெலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கலரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இன்னொரு தடவை என்ன பண்ணிடலாம், அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா இருக்கிற மிச்ச எசன்ஸுமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா கொதி வரவும் நம்ம இதை ஆஃப் பண்ணி ஜீனியில் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொதிக்கலை, ஒரு 10 மினிட்ஸில் கொதிச்சிருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறோம். 1.5 கிலோ ஜீனி வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கொதிச்சிச்சு இல்லையா, ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜீனி எல்லாமே கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டு அது கொஞ்சம் திக்காகணுங்க. நான் எந்த கன்சிஸ்டன்சின்னு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் இன்னும் திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு அதை அப்படியே விட்டுடலாம். சுகரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே லைட்டாக ஒதுங்குது பாருங்கள். அது நம்ம இந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ஜீனி ஒன்று தான் சேர்க்குறதுனால கடையில் வாங்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. இது அப்படி ஒதுங்குது இல்லையா, இதை 2-3 தடவை இந்த மாதிரி ஒதுங்கும். அதனால் வர்ற வட்டை ஃபுல்லாக அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஒரு 25 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா ரெடியாகிருங்க. 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்களேன் அந்த கன்சிஸ்டன்சி தண்ணியாக லிக்யூடாக இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. ஆஃப் லெமன் மட்டும். எதுக்குன்னா நம்ம ஜீனி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மறுபடியும் வந்து லிக்யூடாக இருக்கிறது, கெட்டியாகிடக்கூடாது. அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஆறவும் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிரப்லையே நம்ம வந்து நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸில் அரை லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கோங்க. அரை லெமன் வந்து ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணல, கொஞ்சம் மட்டும் வர மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நன்னாரி சிரப்பையும் இதில் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோன்னா சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணலாம். ஸோ இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.